அள்ளிக் கொடுக்கும் வள்ளல் சிவநாடார் தமிழர்களுக்கு சிறப்பும் பெருமையும் சேர்த்துள்ளார் தமிழரான சிவநாடார் அது என்ன என்பதையும் அவரின் வாழ்க்கையின் சில பக்கங்களையும் பார்ப்போமா இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் நன்கொடை கொடுப்பவர்கள் பட்டியலில் ஹெச்சிஎல் நிறுவனர் சிவநாடார் முதலிடத்தை பிடித்துள்ளார் என்று டெல் கிவ் ஹ்ரூன் இந்தியா நன்கொடையாளர்கள் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூறுகிறது இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வழங்கிய நன்கொடை ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் இவர் நாளொன்றுக்கு சராசரியாக மூன்று கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளார் என்று கணக்கிடப்பட்டுள்ளது அதோடு ஆண்டுதோறும் போவேசிதழ் வெளியிடும் உலகப் பணக்காரர்கள் வரிசையில் தவறாமல் இடம்பெறும் ஒரு தமிழர் பெயர் சிவநாடார் இப்போது நீங்கள் பட்டியலை கூகுள் செய்தாலும் உலகில் முதல் நூறு பில்லியனர்கள் வரிசையில் இடம்பெற்றிருக்கிறது இந்த தமிழரின் பெயர் சமீபத்திய பங்கு சந்தை சரிவு சில சவால்கள் என இருந்தாலும் அதற்கெல்லாம் அஞ்சுபவரல்ல இவர் ஒரு தமிழர் இவ்வளவு பணம் வைத்திருக்கிறார் என்பதில் அவரின் பெருமை இல்லை அந்த பணத்தை கொண்டு அவர் செய்யும் நல்ல விஷயங்களில்தான் இருக்கிறது ஆம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் மிகவும் பிரசித்தி பெற்ற ஊர் அங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மூளைப்புழி என்ற சிறிய கிராமத்தில் சிவசுப்பிரமணிய நாடார் வாமசுந்தரி தேவி தம்பதியினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி சிவநாடார் மகனாக பிறந்தார் இவரின் தந்தை சுப்பிரமணிய நாடார் நீதிபதியாக பணியாற்றியவர் அதோடு இவரது தாயார் வாமசுந்தரி தேவி தினத்தந்தி பத்திரிகையின் நிறுவனர் ஆதித்தனாரின் தங்கையாவார் என்னதான் செல்வ வளமுள்ள குடும்பத்தில் பிறந்தாலும் அப்போதைய செல்வந்தர்களின் பிள்ளைகளைப் போல இவர் ஊட்டியிலோ கொடைக்கானலிலோ கான்வெண்ட்டில் படித்தவர் அல்ல தனது ஊரிலேயே அரசு பள்ளியில் படித்தவர் அடுத்து கும்பகோணம் டவுன் மேல்நிலைப்பள்ளி பள்ளியிலும் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பேச்சுலர் டிகிரியும் கோவை பிஎஸ்ஜி கல்லூரியில் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பட்டமும் பெற்றார் அதுபோல வணிகத்துக்கு பெயர் போன சமூகத்தில் பிறந்திருந்தாலும் வழக்கமான வணிகத்தை தேர்ந்தெடுக்கவில்லை இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே அப்போது வெகு சிலர் மட்டுமே செய்து கொண்டிருந்ததை தேர்ந்தெடுத்து அதில் இறங்கி வெற்றி கண்டவர் இந்த விஷயங்கள் தான் இவரை பலரிடமிருந்து வேறுபடுத்துகின்றன இவர் தன் கல்லூரி படிப்பை முடித்த பின் டிசிஎம் நிறுவனத்தில் சுமார் எட்டு ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறார் போதுமான அனுபவங்களைப் பெற்ற பிறகு சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் காரணமாக மைக்ரோகாம்ப் என்ற பெயரில் டெலி டிஜிட்டல் கால்குலேட்டர்களை விற்கும் சிறு நிறுவனத்தைத் தொடங்கினார் அது ஓரளவுக்கு வெற்றி பெற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஹெச்சிஎல் கணனி நிறுவனத்தை நிறுவினார் முதலில் எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள் விற்பனையில் ஈடுபட்டார் வெளிநாடுகளிலிருந்து கணனி உதிரி பாகங்கள் இறக்குமதி சிங்கப்பூரில் கணனி பொருள்கள் விற்பகம் புதிய வடிவமைப்பிலான மடிக்கணனிகள் என கணனி விற்பனையில் பல பரிமாணங்களிலும் இயங்கினார் கணனி தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போனது நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் பொருளாதார சீர்திருத்தங்கள் அனைத்தும் கணனித்துறைக்கு சாதகமாக அமைந்தன இந்த மாற்றங்களையெல்லாம் தனது ஏற்றத்திற்கு நன்கு பயன்படுத்தி கொண்டார் சிவநாடார் மத்தியில் அமைந்த ஜனதா ஆட்சியில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தொழில்துறை அமைச்சராக வந்து எடுத்த நடவடிக்கைகள் நாட்டின் தொழில் முனைவோருக்கு மிகுந்த உத்வேகமாக அமைந்தது அந்நிய தொழில் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் குறைக்கப்பட்டு இந்தியர்கள் ஊக்குவிக்கப்பட்டனர் அந்த வாய்ப்பையும் நன்கு பயன்படுத்திக் கொண்டார் சிவநாடார் இப்படி ஹெசிஎல் நிறுவனம் லாபம் தரும் ஒரு பெரும் நிறுவனமாக உயர்ந்து வந்த நிலையில் தன் அம்மாவிடம் அம்மா இந்த பணத்தை எல்லாம் வைத்து என்ன செய்யட்டும் என கேட்க இல்லாதவர்க்கு நல்லது செய் என்று கூறிய தனது அம்மாவிடம் இருந்துதான் இந்த பண்பை வளர்த்து கொண்டேன் என்று மெய்சிலிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலாக ஏழை மாணவர்களின் கல்விக்காக செலவழித்துள்ளார் என்றால் யோசித்து பார்த்துக்கொள்ளுங்கள் எந்த ஒரு சர்வதேச நிறுவனமும் தனக்கென வரும் லாபத்தில் சமுதாய பணிக்கென ஒரு பங்களிப்பை கொடுக்க வேண்டும் சிஎஸ்ஆர் என்ற பெயரில் இதை இருக்கிறது அரசு அதற்காக ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அங்கு பேருந்து நிலையம் நிழற்குடை சாலை தடுப்புகள் தண்ணீர் தொட்டிகள் என வாங்கி வைத்து அனைத்திலும் தங்கள் நிறுவனத்தின் பெயரை பதித்து அதையும் விளம்பரமாக்கும் நிறுவனங்களுக்கு மத்தியில் கல்விதான் ஒரு மனிதனுக்கு உண்மையான வளர்ச்சியாக இருக்கும் என்று கூறி தமிழகத்தில் எஸ்எஸ்என் பொறியியல் கல்லூரியையும் உத்தரப்பிரதேசத்தில் வித்யாயான் பள்ளியையும் தொடங்கி நோக்கமில்லாது எளிய மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றி வருகிறார் இந்த இரண்டு கல்வி நிறுவனங்களும் சாதாரணமானவை அல்ல எஸ்எஸ்என் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழக தரவரிசையில் எப்பொழுதுமே முதல் ஐந்து இடங்களுக்குள் இருப்பது வித்யாயான் பள்ளி உலகத்தரத்தில் செயல்படுவது அரசு பள்ளியில் நன்றாக படித்த படிக்கும் ஏழை மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயரிய கல்வியைக் கொடுத்து அவர்களின் வாழ்க்கையை மாற்றி வருகின்றன இந்த இரண்டு கல்வி நிறுவனங்களும் ஒவ்வொரு கல்வியாண்டிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் எஸ்எஸ்என் பொறியியல் கல்லூரியில் இலவசமாக பயின்று பெரும் நிறுவனங்களில் பணிக்கு சேருகின்றனர் நாட்டின் மென்பொருள் துறையில் மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கும் நாடு நமது இந்திய நாடு மற்றும் உலகில் பெரிய நிறுவனங்களில் பல இந்தியர்கள் உயர் பதவிகளில் இருக்கின்றனர் ஆனால் கணனி வன்பொருள் தயாரிப்பில் ஈடுபட்ட முதன்மை இந்திய நிறுவனங்களில் ஒன்று இவரின் ஹெச்சிஎல் நிறுவனமாகும் ஐடி துறையில் இவரது நிறுவனம் துவக்கம் முதலே ஒரு முன்னொடியாக திகழ்ந்து வருகிறது தொழிலாளர் நலனில் இவர் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வார் சிறப்பாக பணியாற்றும் ஊழியர்களுக்கு கார் பரிசளிப்பது ஊதியத்துடன் கூடிய சுற்றுலா விடுமுறை வழங்குவது போன்ற இன்ப அதிர்ச்சிகள் வழங்குவதை இவள் வழக்கமாக கொண்டிருக்கிறார் பிஸ்னஸ் எக்ஸலன்ஸ் விருது பத்மபூஷன் விருது போர்பஸ் பத்திரிகையின் ஆசிய அளவில் மனிதநேயம் மிக்கவர் விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வென்றுள்ளார் சிறிய கிராமத்தில் பிறந்து இன்று இந்தியாவின் மூன்றாவது மிகப்பெரிய கோடீஸ்வரராகத் திகழும் சிவநாடார் இளம் தலைமுறையினர் பலருக்கு ரோல் மாடலாக உள்ளார் தன்னைச் சுற்றி ஏற்படும் மாற்றங்களையெல்லாம் உணர்ந்து அதை தொழிலுக்கு பயன்படுத்தி அதில் முன்னணியிடத்தை பெற்றார் தொடர்ந்து வெற்றியின் ஓட்டத்திலேயே இருந்தபொழுதும் தன்னைச் சுற்றி இருக்கும் சமூகத்தையும் யோசித்து பார்த்து அதற்கான உதவிகளையும் செய்கிறார் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வது வந்த வருவாயை தேவையுள்ளவோருக்கு சரியான முறையில் கொடுத்தது என இரண்டு வழிகளிலுமேயே தாய்மொழி வழி படித்த இந்த தமிழர் நமக்கெல்லாம் நல்ல முன்மாதிரியாகவும் மோட்டிவேஷனும் கூடத்தான் என்றால் அது மிகையாகாது மற்றும் நிதர்சனமான உண்மையும் கூட